Hi guys, welcome to DARKMAN'S TV. If you are channel, subscribe to our channel, subscribe button, press the notifications bell icon, click on the bell icon. If you are watching this video, you will see the review of Dark Season 3 Episode 1 and 2 review in this video. If you look at the previous video, you will see Dark Season 3 is the end of the Dark. இத பத்தி எல்லாம் அந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பாத்துறோம். பட் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது சீசன் 2 எண்ட்ல பாத்துறப்போ மார்த்தா வராங்க என்ன டைம்ல இருந்து வரீங்கன்னு கேக்குறப்போ ஜோனஸ் கிட்ட என்ன டைமா என்ன வேர்ல்ட்ல இருந்து வரேன் கேளு அப்படினு சொல்றாங்க. சோ என்னடா அது எல்லாரும் டைம்ல இருந்து வந்துட்டாங்க, இப்போ ஒரு ஆள் திடீர்னு வேர்ல்ட்ல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம எங்க தான் கொண்டு போக போகுது அப்படினா நம்ம எபிசோட் 1 and 2 பாத்தே ஆகணும்ங்க. சோ எபிசோட் 1 தேஜாவு அப்படினு சொல்லி ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணது ஒரு கோட் போறாங்க. அந்த கோட் என்ன அர்த்தத்தை தருது அப்படினு பாத்தீங்கனா, ஃபர்ஸ்ட் அந்த கோட் உங்களுக்கு சொல்கிறேன். கேன் டூ வாட் ஹீ வில்ஸ், ஹீ கனாட் வில் வாட் ஹீ வில்ஸ். அதாவது ஒருத்தர் நினைக்கிறத செய்ய முடியும், ஆனால் அவன் செய்கிறத தான் நினைக்க முடியும்னு இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் அவன் செய்ய போகிறது என்னன்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவன் செய்யக்கூடாததாக இருந்தாலும் செய்யணும்னு முடிவாயிருச்சா அதுதான் நல்லதுன்னு அதை செஞ்சு தான் ஆகணும் அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன இயர் அப்படின்னு தெரில, ஒரு பாழடைஞ்ச இடம், பேப்பர்லாம் ரொம்பவே பறந்து கிடக்கு, சேர் டேபிள் எல்லாமே விழுந்து கிடக்கு, ஒரே ஒருத்தர் மட்டும் லேண்டன் எடுத்துகிட்டு வராரு. இது வரைக்கும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சீசன்லேயும் சரி எந்த ஒரு எபிசோட்லேயும் சரி பார்த்ததே கிடையாது. வந்துட்டுருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா லிப் நோஸ் கிட்ட ஒரு கிளிப் கிளிப் மாதிரி ஒரு கட்டு இருக்குது. அது ரொம்பவே வித்தியாசமாக தோட்டத்தில் கோட்லாம் போட்டு இருக்காரு. வராரு, பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அப்புறம் பார்த்ததும் ஃபேமிலி ஃபோட்டோ ஆல்பம் நோட்டீஸ் போர்டில் இருக்கிறத பார்க்குறாரு. அப்படியே லேண்டனை போட்டு கொளுத்தி விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி ரெண்டு பேர் வராங்க. எங்கேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதே டோர் வழியாக தான் ரெண்டு பேருமே வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐடென்டிக்கலான சூட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதே சமயம் அதே மாதிரி அவங்களுக்கும் நோஸ் லிப்ஸ் கிட்ட கட்டு இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க, மறுபடியும் போட்டு அதெல்லாம் எரிச்சிடுறாங்க அவங்களும் சேர்ந்து. அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. எங்கேருந்து வந்தாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் வந்து ஃபார்ம் ஆகுது. மொத்த பிளானட் அந்த நியூக்ளியர் பிளான்ட் மேலேயும் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்த பிளான்ட்ஸ் மேலேயும் ஃபார்ம் ஆக போகிற மாதிரி சொல்கிறாங்க. மார்த்தா நமக்கு டைம் இல்லை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஐடியாக அவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. மார்த்தா கிட்ட கேட்குறாரு எங்கே போகிறாருன்னு கேட்குறப்போ மறுபடியும் நமக்கு அதை சொல்லி காட்டுறாங்க. டைம் இல்லை, என்ன வேர்ல்டுன்னு கேட்குன்னு சொல்லி, சரி வா இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை சொல்லி அவர் கிளம்பிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ அடி அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா இருக்கப்போ ஜோனஸ் கேட்குறாரு, எப்படி நம்ம வந்தோம், எது மூலியமாக வந்தோம், நீ யார், எப்படி என்னை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த உலகத்துக்கு, நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்குறப்போ மார்த்தா சொல்கிறாங்க, இன் நெக்ஸ்ட் கப்லி இன்டர்ட்வின் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு மாதிரியே யூனிவர்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு பேரலலான விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டுன்னு தான் நானும் வந்திருக்கேன். என்னோடய வேர்ல்டு உன்னோட வேர்ல்டில், நான் மார்த்தா தான், பட் நான் உன்னோட மார்த்தா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன், நான் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மார்த்தா. பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. எப்படின்னா நம்ம வேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனஸ் வந்து நான் இதை சரி பண்ணுவேன் ப்ராமிஸ்னு மார்த்தா கிட்ட சொல்லுவார். இந்த வேலில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்க வேலில் ஜோனஸ்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுன்ற விஷயத்தையும் அவங்க ரிவீல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ அடி இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லி மார்த்தா முழிக்கிறாங்க. November 4, 2019 எந்திரிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்கல் வந்து அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கத்ரியானாவோட வீட்டில் மிக்கல் கேம் விளாண்டுருக்காரு. அதே சமயம் கத்ரியானா வந்து வித்தியாசமாக இருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர்ஸ்டைல் இருக்காங்க, ஸ்பெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் மேக்னஸ் ஃப்ரான்சிஸ்கா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதே வீட்டில். அப்போ திடீர்னு லைட்லாம் பிளிங்க் ஆகுது, நம்ம டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிளிங்க் ஆகுது. என்னன்னு சுத்தமாக புரியலை அப்போ என்ன நடந்திருக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்கூல் கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு செகண்ட் வந்து நம்மளோட கத்ரீனா வந்து மார்த்தாவை கூப்பிட்டு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அப்பா கூட இருக்க வேண்டிய மாதிரி இருக்கும் அப்படின்றப்போ மார்த்தா வெறுப்பா, அவர் கூடலாம் என்னால் இருக்க முடியாது போ அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹன்னாவை காட்டுறாங்க. ஹன்னா வந்து பெட்டில் படுத்துறாங்க, உள்ரிச் வந்து அவங்க கூட இருக்காங்க. ஸோ உள்ரிச் அண்ணாவும் பேசியிருக்காங்க. அப்போ திடீர்னு அண்ணா பெட்டில் இருந்திருக்கப்போ ஹன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்படியே ஷாக் ஆகுது, என்னென்னு ஒன்றுமே புரியல. அப்படியே நம்ம கத்ரீனா வீட்லேயும் காட்டுறாங்க. கத்ரீனா வீட்டு ஃபேமிலி ஃபோட்டோ ஆல்பமில் பார்த்தீங்கன்னா உள்ரிச் ஒரு ஓரமாக நின்றுருப்பார். அந்த பார்ட் வந்து டியர் பண்ணியிருக்காங்க. யார் டியர் பண்ணான்னு தெரில. அந்த பிக்கில் மொத்தம் நம்மளோட மிக்கல் அண்டு நம்மளோட மார்த்தா மேக்னஸ் அதுக்கப்புறம் கத்ரீனா மட்டும்தான் இருக்காங்க. உள்ரிச்சை யாரோ டியர் பண்ணியிருக்காங்க, ஏன் கிழிச்சாங்க என்னன்னு தெரில. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அண்ணா வீட்டில் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்த்தா வந்து சைக்கிளில் போயிட்டுருக்கப்போ எரிக் மிஸ்ஸிங் எரிக் அபண்ட் ஆஃப் மிஸ்ஸிங் அப்படின்ற போஸ்டர் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லா வால்ஸ்லேயும், ஸ்கூல் வாலாக இருக்கட்டும் இல்லை மரத்து மேலேயாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நம்மளோட மார்த்தா. இன்னொரு பக்கம் ஜோனஸ் டைம் ட்ராவல் பண்ணி எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ் விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் மார்த்தா இப்போ ஸ்கூலுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே போகிறப்போ எல்லோரும் இருக்காங்க, பட் நம்ம ஜோனஸ் இருக்க மாதிரி காட்டுறதே இல்லை அந்த வேர்ல்டில்.
அப்புறம் கிளியன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. கிளியன் கூட தான் மார்த்தா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இந்த வேர்ல்டில். அப்புறம் பர்தோஸும் கூட இருக்காங்க, மேக்னஸும் கூட இருக்காங்க. அப்புறம் எரிக் தெரியுமா, எரிக் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கிளியன் கேட்குறப்போ, இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியன் வந்து வேற யாரும் இல்லை, எரிக் ஒபண்டஃபோட எல்டர் பிரதர் தான் கிளியன் ஒபண்டஃப். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஹில்ஸ் டாப்லரை காட்டுறாங்க. ஹில்ஸ் டாப்லர் இந்த இதில் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மொத்தமாக வந்து ஒரு கண்ணே மூடி இருக்குது, ஸ்கின்னால் எப்படி அப்படி ஆனார்னே தெரில. ஆக்சுவலாக ரெண்டு கண் இருந்துச்சு, இப்போ ஒரு கண்ணே மூடி இருக்குது. ஸோ என்னன்னு தெரில. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹேப்பன் அகைன், மறுபடியும் நடக்கப்போகுது, மறுபடியும் நடக்கப்போகுது, மறுபடியும் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டரும் சார்லோட்டும் பக்கத்தில் இருந்து என்ன இப்படியே சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இதை சொல்லிட்டு இருந்தது திடீர்னு டிக்டாக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் டிராவலர் ஜோனஸ், அதாவது நம்ம மார்த்தா கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேராக மார்த்தாவோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் அந்த பிக்சர், அதாவது உல்ரிச்சோட பிக்சர் கிழிஞ்சிருக்குல்ல, அந்த நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகிறப்போ மார்த்தா ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கா இல்லை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம வேர்ல்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க மார்த்தா வீட்டில் வந்து, அதில் பர்தோஸ் மார்த்தா அதுக்கப்புறம் ஜோனஸ் இருப்பாங்க. பட் இதில் கிளியன் மார்த்தா பர்தோஸ் இருக்கதும் யார் இவன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாரு நம்மளோட ஜோனஸ். இன்னொரு பக்கம் எரிக் மிஸ் ஆனது வந்து அக்டோபர் 22, இன்னும் வந்து கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு மீட்டிங் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ரிச் ஹெட்டாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே சமயம் ஓலர், அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லட்டோட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஓலர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கண்ணெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, பட் அவருக்கு ஒரு கை இல்லை. ஸோ இது வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வேர்ல்டில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நிறையாவே இருக்குது. அதே சமயம் ஹன்னா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜர்க்கின் எடுத்து மடித்து வச்சுட்ருக்காங்க. மடித்து வைக்கிறப்போ உல்ரிச்சோட ஜர்க்கின் தான் அவங்க வீட்டில். பட் அதில் இருக்கப்போ அதில் ஒரு முடி இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி சந்தேகம் வருது, யார் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ரிச் தோளில் சாஞ்சு பிக் இருக்குது அவங்க வீட்டிலையே. என்னடா அது ஒன்றுமே புரியலை. ஸோ இப்போ அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்ரிச் வந்து ஹன்னாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு டெபிக் பண்ணி காட்டுறாங்க. அதே சமயம் அதனால தான் மார்த்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா மேலே கோவம். இன்னொரு பக்கம் நம்ம வார்ம் ஹோல் க்ரியேட் ஆகுது வந்து, பர்தோஸ் வந்து அதுக்குள்ளே நியூட்ரான் மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 பர்தோஸ் அவங்களோட வேறு உலகத்தில், அதாவது மார்த்தா வந்த உலகத்தில் அங்கேயும் கிளாஸ் இருக்குது. அங்கே வந்து பர்தோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக ஜோனஸ் உள்ளே வந்துடுறாரு. ஜோனஸ் உள்ளே வந்ததும் சார் இருக்கார், நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. நீ நியூ அட்மிஷனா அப்படின்னு கேட்குறாரு. ஜோனஸ் எதுவுமே பேசாமல் மார்த்தாவே பார்த்துட்ருக்காரு. உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அமைதியாக ஜோனஸ் நான் நியூ அட்மிஷன் தான், இன்னும் அஃபீஷியலாக சைன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துடுறாரு. அப்புறம் டீச்சரும் சரி ஓகே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பர்தோஸ் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் இது வந்து ரொம்பவே அதிகமாக கிராவிடேஷன் புல் இருக்கும், அதனால் நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சார்லோட்டா அலெக்சாண்டர் வந்து கிட்டே போய் ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. என்ன ரெக்வஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் சர்ச் பண்ண பெர்மிஷன்லாம் வேணாம், உங்களோட ரெக்வஸ்ட் நீங்கள் மட்டும் அக்செப்ட் பண்ணால் போதும், லைட்டாக சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ, எரிக் அண்டர் கிரவுண்ட் போயிருப்பானோ எனக்கு டவுட் வருது அப்படின்னு சார்லோட் கேட்குறப்போ அலெக்ஸ் சொல்லுவார், அதெல்லாம் சீல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடியே சீல் பண்ணியாச்சு, யாராலையும் இப்போ அங்கே போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அலெக்சாண்டர். இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹன்னா வந்து கத்ரினாவை மீட் பண்ணுறாங்க. எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் மீட் பண்ணுறப்போ, நான் உன் வழியில் வரமாட்டேன், பட் கத்ரினா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்ரினா போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹன்னா பார்ப்பாங்க கத்ரினாவை. கத்ரினா வந்து அப்படியே கோவத்தோடு பார்ப்பாங்க, ஏன்னா உல்ரிச்சோட குழந்தை அண்ணா கிட்டே இருக்கப்போ கத்ரினா அவ்வளோ வெறுப்போடு பார்ப்பாங்க. என் வழியில் வந்துடவே வந்துடாதுன்னு சொல்லி கத்ரினா போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கத்ரினா தூரமாக போனதுக்கப்புறம் அண்ணா ஒன்றே ஒன்று கேட்பாங்க, இன்றைக்கி உல்ரிச் வந்தாரா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினச்சாரு அப்படின்றப்போ, அதெல்லாம் ஒன்றும் வரலையே, ஏன் கேட்குற, அப்படி என்ன கொடுக்கணும்னு கொண்டு வந்தார் தெரில, அப்புறமா கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அந்த எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் கிளாஸ் முடிஞ்சிரும், எல்லாருமே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அப்புறம் மார்த்தா மட்டும் இருப்பாங்க. மார்த்தா மட்டும் இருக்கப்போ ஜோனஸ் போய் பேச ட்ரை பண்ணுவார், உனக்கு என்ன தெரியுதா அப்படின்னு கேட்பார். உனக்கு என்ன ஒய்க்கலையா, அந்த மாதிரி தடுமாறியே பேசிக்கிட்டே இருப்பார். இப்படி பேசிகிட்டே இருக்கப்போ மார்த்தா வந்து என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் கிளியனும், அதாவது மார்த்தாவோட லவ்வர் அந்த உலகத்தில், அவர் வந்துருவார். வந்து சரி வா போகலாம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவார். என்ன இது பிரச்சனைப்படுறாரு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் டீச்சர் வருவார், என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போப்பா தம்பி அப்படின்னு கேட்குறப்போ ஜோனஸ் சொல்லுவார், டீச்சர் இது இன்றைக்கி என்ன டே அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி என்ன டேன்னு சொல்கிறப்போ நவம்பர் 4 அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி என்ன இயர் அப்படின்னு கேட்குறப்போ 2019 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுவார், என்னடா இப்படிலாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜோனஸும் ஓடிடுவார் உடனே. அப்புறம் ஜோனஸ் அண்ணா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதா பார்க்குறாரு. காசு விட்டு வெளியே வந்ததும் அம்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. அண்ணா வந்து
என்னப்பா சொன்னால் பாடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அண்ணா நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போது ஜோனஸ் சைலண்ட்டாகவே இருக்கார். அவரால் என்ன நடக்குன்னு சுத்தமாக அவருக்கு புரிய முடியல, அவர் இந்த உலகத்தில் இருக்காருன்னு அவரால் புரிஞ்சிக்கவே முடியலை. அண்ணா நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறப்போ இவர் எதுவுமே சொல்ல, பட் அண்ணா வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இவர் நின்று அண்ணாவே பார்த்துட்ருக்காரு. அடுத்து நம்ம உல்ட்ரிச் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உல்ட்ரிச் வந்து சார்ட்டை கூப்பிட்டுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இது பார்த்திங்கன்னா ஓலருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்க்காக சார்லோட்டை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தா வந்து கதை சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தேட்டர் ஷோ, அவங்க ஸ்கூலோட தேட்டர் ஷோவில் மார்த்தா வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்ட்வின்டு வேர்ல்டில் டெஸ்டினியும் இருக்கும், அதே சமயம் நிறையா த்ரெட்ஸ் இருக்கும், நிறையா இன்விசிபிள் பாண்ட் இருக்கும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை ஓரமாக உட்காந்து ஜோனஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் கிளியன் மார்த்தா ஸ்டேஜ்லேயே கிஸ் பண்ணிப்பாங்க. அதை பார்த்துட்டு ஜோனஸ் வந்து அழுகிற மாதிரி போயிடுறாரு. ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜோனஸ் வந்து எவ்வளோ மார்த்தாவை லவ் பண்ணுறாருன்னு நமக்கு அவ்வளோ புரிய வச்சிருப்பாங்க. ஏன்னா இது மூலியமாக தான் தெரியுது. இன்னொரு பக்கம் 9:00 மீட் பண்ணலாம் மார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளியன் கிளம்பிடுறாங்க. மார்த்தா ஓகே சொல்கிறாங்க. இப்போ நேராக ஜோனஸ் மார்த்தா கிட்டே போயிடுவார். உனக்கு மைக்கேல் கான்வால்ட் அண்ணா சஸ்பெண்ட் தெரியுமா? அண்ணா சஸ்பெண்ட் வந்து உல்ட்ரிச், மைக்கேல் கான்வால்டோ மிக்கலோ கிடையாது. நீ ஒன்று என்னை ஏமாத்தாத, என்னை விட்டு, என்னோடய அப்பா தான் உல்ட்ரிச், போடாடே அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா கிளம்பிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துலேருந்து. அடுத்த பக்கம் மேக்னஸ் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பங்கருக்கு போகிறாரு. எந்த டைம்னு கரெக்டாக யாருக்கும் தெரில, பட் அங்கே ஃப்ரான்சிஸ்கா இருக்காங்க. இந்த டைம் ஃப்ரான்சிஸ்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்சிஸ்கா வந்து டம்பாக இருக்காங்க. அந்த வேர்டில் எப்படி எலிசபெத்தால் பேச முடியாமல் அவங்க ஆக்ஷன்ஸில் பேசினாங்களோ அந்த மாதிரி இப்போ ஃப்ரான்சிஸ்கா பேசுகிறாங்க. தென் நம்ம மேக்னஸ் ஃப்ரான்சிஸ்காவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்புறம் ஹெல்ஸ் டோப்ளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹேப்பன் அகைன் டிக்டாக், இட் வில் ஹேப்பன் அகைன் டிக்டாக் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எலிசபெத் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. என்னோட தாத்தா அந்த மாதிரி உளறிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். அப்படின்னா பக்கத்தில் போய் உட்காருவாங்க. திடீர்னு ஹெல்ஸ் டோப்ளர் கையை பிடிச்சி அந்த பிள்ளையும் பயமுறுத்தி விட்டுருவாங்க. அப்படியே மிரண்டுருவாங்க நம்மளோட எலிசபெத். அதுக்கப்புறம் எந்திரிச்சு போகணும்னு ட்ரை பண்ணிடுவாங்க. என்னடா தாத்தா இப்படியே சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்து. இன்னொரு பக்கம் ஜோனஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜினா டேட்மனோட சமாதியை பார்க்குறாரு. செப்டம்பர் 22, 2019 அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற சமாதியை பார்த்ததும் அப்படியே அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ ரெஜினா ஏற்கனவே இறந்துட்டாங்களா, இங்கே ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா பீட்டர் டாப்ளர், இவர் என்னடா இங்கே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, டேனியல் உங்களுக்கு கான்வெல்ட் ஃபேமிலி ஐனஸ் கான்வெல்ட் இல்லை மைக்கேல் கான்வெல்ட் யாராவது தெரியுமா அப்படின்னு நம்மளோட யார் கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோனஸ் வந்து பீட்டர் டாப்ளர் கிட்ட கேட்குறாரு. அப்போ பீட்டர் டாப்ளர் சொல்கிறாரு, எனக்கு அவங்கெல்லாம் யாரும் தெரியாது, பட் டேனியல் கான்வெல்ட்னு ஒருத்தர் தெரியும், ஆனால் அவங்க 64 இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார் பீட்டர் டாப்ளர். அதுக்கப்புறம் ஜோனஸ் வந்து இட் டசன்ட் ஹேப்பன் அப்படின்னு அவனாக உளர்றப்போ பீட்டர் வாட் என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் ஜோனஸ் வந்து அந்த இடத்துல வந்து குழுக்குழுவும் ஓடிறாரு. அப்படியே நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 செப்டம்பர் 1987 கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் சீனில் பார்த்தா அதே 3 பேர், அதாவது அந்த ஐடென்டிக்கலாக ட்ரெஸ் போட்டிருக்கவங்க, அந்த நோஸ் அண்ட் லிப்ஸ் கிட்ட கட் ஆகிருக்கவங்க, அவங்க 3 பேர் எங்கே போகிறாங்க, எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 அதாவது நம்ம பென் டோப்ளரோட வீட்டுக்கு போகிறாங்க. பென் டோப்ளர் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், நியூக்ளியர் பிளான்ட் ஆரம்பித்ததும் அவர் தான், ஹெல்ஸ் டோப்ளரோட தந்தை அவர் தான். அவர் தான் போகிறாங்க, கேன் ஐ ஹெல்ப், அதாவது ஃபஸ்ட் வந்து அந்த 3 பேர்த்தில் இருக்க அந்த குழந்தைய மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. அவன் வந்து அவர்கிட்ட வந்து பென் டோப்ளர் நீ கண்டிப்பாக லாஸ்ட்டாக இருப்ப, எங்கே இருப்பேன்னு தெரியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறப்போ அந்த குழந்தை வந்து மாஸ்டர் கீ ஆஃப் பவர் பிளான்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும். நீ என்ன வளருறியா அப்படின்னு சொல்லுறப்போ, காமெடி பண்ணிகிட்டு இருக்காத, போலீஸ்கிட்ட கால் பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் டெலிஃபோன் கிட்டே போகிறப்போ மீதி 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து அதையும் பிடிச்சிடுறாங்க, டெலிஃபோன்லாம் யூஸ் பண்ண விடாமல். அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க, நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும், அந்த மாதிரி ஒரு தாட் சொல்லிவிட்டு அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க அந்த 3 பேரும் சேர்ந்து. பட் பேர்ன் டாப்ளர் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுனாலும் என்னை விட்டுருங்க, ஆனால் இந்த பற்றி மட்டும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ என்னடா அந்த மாஸ்டர் கீப்பது வந்து புது வார்த்தையாக இருக்குது. அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்சாண்டர் இருக்கார் இல்லையா, எரிக்கோட அப்பாவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதும் எரிக்கோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்தாங்க பட் வந்து நான் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மார்த்தா அந்த பக்கம் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நைட் வந்து 9:00 கிளியன் வந்து பார்க்க வந்திருப்பாங்க, அங்கே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறப்போ ஜோனஸ் வந்து வராரு. ஜோனஸ் வந்து மார்த்தா வந்து என்னை பயமுறுத்தாத, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், நம்ம 2 பேருக்கும் நம்மளை நல்லாவே தெரியும், பட் நான் இன்னொரு உலகத்துலேருந்து வரேன்,
இது வந்து எப்படி சொல்கிறது, தேஜாவு கிளிச் இன் த மேட்ரிக்ஸ், அதாவது மார்த்தாக்கு எதெல்லாம் சொன்னால் அவரோட ஞாபகம் வருமோ அந்த வார்த்தைகள்லாம் இங்கேயும் சொல்லி பார்க்குறப்போ, பட் இந்த மார்த்தா தான் வேறு உலகத்துலேருந்து வந்தவங்களாச்சே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பெக்க பெக்கன் முழிக்கிறாங்க. அதே சமயம் இப்போ மார்த்தாவோட லவ்வர் கிளியன் வண்டர் அவங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை தரானா. இன்னொரு பக்கம் மேக்னஸ் ஃப்ரான்சிஸ்காக வந்துடுறாங்க, ஏய் என்னடா என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பட்டியா சொல்லி அவரை கிட்டே போய் அடிக்கிற மாதிரி போகிறாங்க. பட் மார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்லவும் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு டீசெண்டாக. இன்னொரு பக்கம் மேக்னஸ் வந்து மேக்னஸ் கிட்ட அவர் மிக்கல் எப்படி இருக்கா, மிக்கல் இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறவோ, மிக்கலுக்கு உடம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதும், மிக்கல் இங்கே வந்தாகணுமே, மிக்கல் இங்கே வந்தாகணுமே அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோனஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த மூணு பேர் கேங்கு எங்கே போகிறாங்க, கேங் யார் கேங் யார் சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பர்தோஸ் அண்ட் மேக்னஸ், நம்ம மார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரான்சிஸ்கா, அதுக்கப்புறம் நம்மளோட கிளியன், இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்தோஸ் சொல்கிறாரு வேர்ல்டு வந்து எண்ட் ஆக போகுது, அப்போகலிப்ஸ் வந்து பக்கத்தில் வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. மார்த்தா அப்போ பேசிவிட்டு அவங்க பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பட் மார்த்தாவுக்கு வந்து யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி லைட் வச்சு திரும்பி பார்க்குறாங்க. பட் அங்கே யாருமே இல்லை. இன்னொரு பக்கம் ஜோனஸ் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு யாருக்குமே தெரில, பட் அவரும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. அடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு ஜோனஸ், யார் வீடுன்னு நமக்கு கரெக்டாக காட்டலை. அவர் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்கெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு விஷயத்த தேடுறாங்க, இந்த கேவுக்குள்ளே என்ன தான் இருக்கும், நம்ம மார்த்தா மேக்னஸ்லாம் தேடுறாங்க, இந்த கேவுக்குள்ளே கேவ் மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நம்மளோட மேக்னஸ். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வர ஆரம்பிச்சது கேவ்லேருந்து, யாரோ டைம் ட்ராவல் பண்ணிட்டாங்க போல், அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க போல், சிக்மண்டஸ் கிரியேட்டர்ஸ் எஸ்டா. அப்புறம் லைட்லாம் பிளிங்காக ஆரம்பிக்குது, அப்படியே பயங்கரமாக எல்லாமே விழ ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே மார்த்தா வந்து கீழே விழுந்துடுறாங்க, அப்புறம் கிளியன் வந்து பயங்கரமாக கற்றுவார், அப்புறம் மார்த்தான்னு ஒரு சவுண்டு, மார்த்தா ஃபுல்லாக சார்கோலில் இருக்க மாதிரி அப்படியே அவங்களே பார்த்து பயந்து கத்திட்டு ஓடுறாங்க. மறுபடியும் லைட்லாம் பிளிங்க் ஆகுது, அவங்க கையில் இருக்க டார்க் லைட்லாம் இன்னொரு பக்கம் ஹன்னா கத்திரினா இருக்க இடத்துல பிளிங்க் ஆகுது. உள்ளி சார்லோட் கூட காரில் இருக்கப்போ பேர்ட்ஸ் எல்லாம் ஃபால் ஆகுது. அப்புறம் மார்த்தா வந்து குடுக்குன்னு ஓடுறாங்க பயந்து. அப்புறம் எப்படியோ கிளீன் வந்து மார்த்தாவை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் கேங்கோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா ஓடுறாங்க. அப்புறம் மிக்கல் வந்து தூங்கிட்டு இருக்காரு வீட்டில், அப்பயும் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் மிக்கல் தூங்குறத பார்த்து ஜோனஸ் அழ ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு புரியுது அப்போ வந்து மிக்கல் வந்து இந்த வாட்டி போகவே இல்லை, அதனால நான் இந்த உலகத்தில் நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஹெல்ஸ் வந்து கத்துறாரு, என்ன சொல் அப்படியே கத்துறாரு பயங்கரமா. அதுக்கப்புறம் கேங் வந்து அப்படியே மொத்தமாக அந்த பங்கர், அதாவது அண்டர் கிரவுண்டில் ஹெல்ஸோட கேபின்குள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே பங்கருக்குள்ளே போயிட்டு வந்து திடீர்னு வார்ம் ஹோல் கிரியேட் ஆகுது, அந்த வார்ம் ஹோலில் ஒரு டெட் பாடி வந்து விழுகுது, பொத்துன்னு விழுகுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் நீல்சன், 4 December 1973. சப்பா, இந்த வேர்ல்டில் 1973 நடந்ததுலேயும் நம்மளோட மேட்ச் நீல்சன் தான் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி விழுகுறாங்க. மேக்னஸ் வந்து மார்த்தாவை பார்க்குறாரு, ஏன்னா மேட்ச் நீல்சன் யார் அப்படின்னு சொல்லி மேக்னஸ்க்கு மார்த்தாங்க தெரியும், அவங்களோட அப்பாவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஜோனஸ் வந்து ஐ வாஸ் வெயிட்டிங் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க அவங்ககிட்ட. திரும்பி பார்த்தா ஹூஆர் யூ அப்படின்னு கேட்குறப்போ உமன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மிக்கல் டோன்ட் ட்ராவல் பேக் யூ, நீ வந்து மிக்கல் வந்து திரும்பி போகவே மாட்டேன், நீ வந்து பிறந்திருக்கவே மாட்டேன், நீ ஆசைப்பட்டது நடந்துச்சு, பட்டு இந்த வேர்ல்டுக்கும் அதே தான் நடக்கும், பட் நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஆசைப்பட்டது நடக்கும், மிக்கல் ஜாலியாக உயிரோடு இருப்பாங்கன்னா இதான் முடிவாக இருக்கும், ஏன்னா அதுக்கெல்லாம் நீ நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜோனஸ் வந்து பக்கத்தில் வந்து பாட்டி, அந்த பாட்டியை பார்த்துட்டு என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, மார்த்தா அப்படின்னு சொல்லுவார். மார்த்தா சிரிச்சுட்டே கண்ணை மூடிட்டு ஆமாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு அழுகையோட. அப்படின்றப்போ பயங்கரமாக ஷாக் ஆயிடும், என்னடா மார்த்தா இவ்வளோ வயசான தோட்டத்தில் எங்கேருந்து வந்தாங்க, ஸோ இதுக்கும் ஒரு கதை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த எபிசோட் 1. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனோஸ் இருக்காங்க, தேனோஸ் சொல்லி ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்குள்ளே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ராவலர் மார்த்தா வந்து அங்கே போயிட்டு இருக்காங்க. டேட் என்ன காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21 September 1988 டேட் காட்டுறாங்க. இப்போ 87 தாண்டி 88 கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ டைம் மிஷின் இருக்காங்க, உள்ளே வந்து வார்ம் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கு. அப்போ அந்த மார்த்தா வந்து ஜோனஸ் அப்படின்னு கூப்பிட்றப்போ ஸ்ட்ரேஞ்சர் லுக்கில் இருக்க நம்ம ஜோனஸ் வந்து திரும்பி ஷாக் ஆகிறாரு, மார்த்தாவை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு. மார்த்தா நீ உயிரோடு இருக்கியா, மார்த்தா நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் இந்த மார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am not your Martha. நானா நான் மார்த்தா தான், என் பேர் மார்த்தா தான், நான் உன்னோட மார்த்தால அப்படின்னு சொன்னதும் செகண்ட் அமைதியாகிறாரு. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை அந்த மாதிரி பார்க்குறாரு நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ். அப்போ வந்து நமக்கு ஆரிஜின் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், எல்லாத்துக்குமே ஒருத்திங் தான் பிகினிங், எனக்கும் தான் உனக்கும் தான், உன் உலகத்துல இருக்கணும் என் உலகத்துல இருக்கும் இருக்கட்டும், நான் அதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ ஜோனஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாரு, இன்னொரு உலகமா அப்படின்னு சொல்லி ஆணு பார்க்குறாரு. அப்படியே எபிசோட் 2 முடிக்கிறாங்க. இல்லை சின்ன சின்ன ஹிண்ட்டாக இருந்தாலும் நிறையாவே கொடுத்துருக்காங்க, நிறைய ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா, அடுத்த எபிசோட் 3 & 4 ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.